வெல்கம் டு எஸ்ஆர்கே சமையல் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் கூட்டு எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் வந்து கால் கிலோ வாங்கி தண்ணியில் நல்லா கழுவி தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் அரை மிளகாய் ரெண்டு ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்து அதை மிக்சியில் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மிளகாய் வந்து உங்கள் வீட்டுக்கு உரப்பு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கிடலாம் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா கூட்டிக்கலாம் இல்லை குறைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் சின்னது ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் வைக்கணும் பாத்திரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போடணும் கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கருவேப்பிலை போடணும் கருவேப்பில நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் வெங்காயம் அறவேக்காடு வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெண்டைக்காவை நம்ம அதில் போட்டு நல்லா கிண்டணும் ஒரு பாதி வேக்காடு வேந்த உடனே அதில் உப்பு போட்டு பழையபடி நம்ம கிண்டி மூடி வைக்கணும் நான் வந்து எப்பவுமே முக்கால் வேக்காடு தான் வேக வைப்பேன் உங்களுக்கு இல்லை முக்கால் வேக்காடு வேக வைக்கிறது வேண்டாம் உங்களுக்கு ஃபுல்லா தான் வேக வச்சாதான் பிடிக்கும்னா நீங்க ஃபுல்லா வச்சுக்கலாம் எனக்கு எதுக்காக நான் முக்கா வேக்காடு வேக வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு இனிப்பு சுகை இருக்கும் சுவை இருக்கும் அதுக்காக நான் வந்து அந்த முக்கால் வேக்காடு வரையுமே நான் திருவி வச்சிருந்த தேங்காய் மிளகாய் சீரகத்தை அதில் போட்டு நல்லா கிண்டி அந்த ப பச்சை மிளகாய் அந்த ஜீரகம் வாட போகிற வரைக்கும் கிண்டி இருந்துட்டு ஸ்டவ் ஆஃப்னி பரிமாற வேண்டியதான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ